வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழக சென்னையில் இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 2 கண்டவைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 30 and 31 குவிஸ் ஆன்சர்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நவம்பர் 1 குவிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ செப்டம்பர் மந்தோட பிடிஎஃப் இருக்குது, ஸோ டெலகிராம் சேனலில். ஸோ அக்டோபர் பிடிஎஃப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் 2 வந்து நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நவம்பர் 2 நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி யூனிட் அப்படிங்கிறத வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் இன்வெஸ்ட் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து அதை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஃபுல்லாக பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி அண்டு ஃபெசிலிசேஷன் பியூரோ, சரியா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி அண்டு ஃபெசிலிட்டேஷன் பியூரோன்னு சொல்லி, சரியா? ஸோ ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் இன்வெஸ்ட் இந்தியாவும். அடுத்து ஐஏஎஸ்சி பெங்களூர் இருக்காங்கள, ஸோ அவங்களும் ஐஓசிஎல்லும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஓஐ சைன் பண்ணிக்கிட்டாங்க, ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் டெக்னாலஜிக்காக, சரியா? ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் டெக்னாலஜிக்காக சைன் பண்ணிக்கிட்டாங்க ஐஏஎஸ்சி பெங்களூரோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஆர்என்டி சென்டர், ஓகேவா? ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வச்சு நம்ம நேற்று வந்து இந்தியன் அந்த ரீஃபில்லிங்காக ஒரு நியூஸ் படிச்சிருப்போம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேர்மன் பார்த்தோன்னா ஸ்ரீகாந்த் மாதவ வைத்யா. ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூரு கோவிந்தன் ரங்கராஜன், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து டைனமிக் டெக்னாலஜிஸும் சிஎஸ்ஐஆரோட சிஎஸ்ஐஓவும் வந்து டைஅப்பு. ஸோ சிஎஸ்ஐஓனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், சரியா? ஸோ ரெண்டு பேரும் எம்ஓஐ சைன் பண்ணிக்கிட்டாங்க ஃபியூச்சரிஸ்டிக் சொல்யூஷன்ஸ்க்காக சைன் பண்ணிக்கிட்டாங்க, டைனாமிக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து, ஓகேவா? ஸோ அடுத்து அரவிந்த் பாப்டே இருக்கார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் அவர் ரிசோர்ஸ் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ நியாய் கௌசல்னு சொல்லி விர்ச்சுவல் கோர்ட்டை வந்து நாக்பூரில் லான்ச் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட் அவர் ரிசோர்ஸ் சென்டர் வந்து விர்ச்சுவல் கோர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நியாய் சென்டர் எங்கன்னா நாக்பூர், சரியா? ஸோ நாய் மாதிரி தொங்க போட்டு வராங்க, நியாயன்னு இருக்குல்ல, ஸோ நாய் மாதிரி நாக்கை தொங்க போட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க, சரியா? நாய் நியாயங்கிறது நாய், ஸோ நாக்குங்கிறது நாக்கு, நாக்பூருங்கிறது நாக்கு, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் இன்டகிரேட்டட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ். ஸோ பேர் என்னென்னா ஆரம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 2019 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, 2019 ஆரம்பு, சரியா? ஸோ சிவில் சர்வீசஸ்க்கு, ஓகேவா? ரெண்டாவது எடிஷன். ஸோ எத்தனை தீமேட்டிக் ஏரியாஸ்ன்னு பார்த்துக்கோங்க, 5 தீமேட்டிக் ஏரியாஸ், சரியா? ஸோ 5 தீமேட்டிக் ஏரியாஸ், ஓகேவா? சரி, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா சென்ட்ரல், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஃபஸ்ட் நியூஸாகவே படித்தோம். அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தோன்னா இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட்டு டைப்பூன் ஆஃப் கேண்டன்டூஎன்எஸ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பூன், சரியா? ஸோ இங்கே நான் பிலிப்பைன்ஸில் கிட்ட இருக்கேன். ஸோ அந்த டைப்பூன் பேர் என்னென்னா கோனி, சரியா? ஸோ கோனி வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்ஆர்பிஸ் கொடுக்குதாம், சரியா? எதுக்காகனா கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக, சரியா? ஸோ அதை வந்து மீட் பண்ணணும், அந்த ரெகுலேஷனை வந்து மீட் பண்ணுங்கிறதுக்காக 670 கோடி வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து சிடிஏசி, சரியா? சிடிஏசி, சரியா? சென்டர் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் இருக்காங்கள, ஸோ அதோட சீனியர் டைரக்டர் வந்து ஒருத்தர் வந்து எம்எட் லேகி அவார்டு, சரியா? லேகி அவார்டு, சரியா? ஸோ கத்திரி லேகியம் வந்து விற்கிறாங்க, தினமும் லேகியம் விற்கிறாரு அப்படின்னு ஞாபகம், தினேஷ், சரியா? ஸோ தினமும் லேகியம் விற்கிறார், லேகின்னு இருக்குல்ல, ஸோ அது லேகியம்னு ஞாபகம். ஸோ தினமும் லேகியம் விற்றதுனால அவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காருன்னு ஞாபகம். அடுத்து சிடிஎஸ்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, புனே மகாராஷ்டிரா, சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட் பேர் இல்லை ஆர்கனைசேஷன் பேர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நியூஸில் வந்ததை கொடுத்துட்டு அது பேரை கேட்டுருவாங்க, சரியா? ஸோ அடுத்து மலையாளம் ரைட்டர் பால் சச்சாரியா வந்து எழுதச்சன் புரஸ்கரம் அவார்டுக்கு வந்து 2020 வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து ஒரு சயின்ஸ் நியூஸ் ஒரு இதை ஸ்பீசிஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, சரியா? நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்ட்ரிம்ப் அப்படிங்கிறத. ஸோ ரெண்டு இது என்னென்னா அகத்தி அண்டு அராபினியாசிஸ், சரியா? பெருசெல்லாம் அகத்தி அண்டு உரோ கேரிடெல்லா அராபியனாசிஸ், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதெல்லாம் கேட்குறது ரொம்ப ரேர் தான், ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா?
அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸு. ஸோ ஹேமில்டன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, எமிலியா ரோமாங்கனா கிராண்ட் பிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து விடுறாரு. ஸோ வின் பண்ணிட்டார் சரியா, ஸோ வின் பண்ணிட்டார் லேவிஸ் ஹேமில்டன். ஸோ பிரிட்டிஷ் கார் சரியா. ஸோ இவருக்கு வந்து 93வது F1 ரேஸ் வின்னிங் ஆகுது சரியா. ஸோ 93வது F1 வின்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது பேர் என்ன, ரோமக்னா சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிசிசிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது உமன்ஸ் ஐபிஎல், அதாவது உமன்ஸ் T20 சேலஞ்சு தான் வந்து உமன்ஸ் ஐபிஎல்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஸ்பான்சர் யார் பண்ணுறான்னு பார்த்தா, ஜியோ தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறதா வந்து பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ பிசிசிஐயோட சேர்மனும் சரி ப்ரெசிடென்ட்டும் சரி ஒரே ஆள் தான், ஸோ சௌரவ் கங்குலி ஓகேவா. அடுத்து ஸ்டேட் நியூஸ் பார்த்தோன்னா, ஸோ ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்காகவும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, ராஜ்யோத்சவ் ஆன் நவம்பர் 1. என்னது அது ராஜ்யோத்சவ் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் டே சரியா. ஸோ 2000 வந்து நவம்பர் 1, 2000 வந்து ஸ்டட்டிஸ்கர் வந்து ஃபார்ம் ஆச்சான் சரியா. ஸோ அதை வந்து ஸ்டேட் குட் டேவாக வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் குட் டே பேர் தான் வந்து ராஜ்யோத்சவ் சரியா. ஸோ கேட்கலாம், ஸோ ராஜ்யோத்சவ் வந்து ஸ்டேட் குட் டே ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜிதேந்திர சிங் வந்து மன்சர் லேக்குன்னு சொல்லி ஒன்று வந்து அதோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணியிருக்காரு விர்ச்சுவலாக, ஸோ ஜம்மு காஷ்மீரில் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து தெலுங்கானா கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ரித்து வேடிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்காக. ஸோ ஃபார்மர்ஸ்க்காகனா ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா, சந்திரசேகர் ராவ் சரியா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது இந்த மிஷன் பகிரதாங்கிறது வந்து அந்த ரித்துன்னு இருக்குல்ல, ஸோ ரித்துங்கிறத வேடிக்கைக்கு வந்து டேப் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் சரியா. ஸோ அடுத்து கொச்சி மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அதாரிட்டி வந்து கேம் இன் டு எஃபெக்ட் இன் கொச்சி. ஸோ என்னென்னா, அந்த கேரளாவோட ஃபினான்ஷியல் நர்வ் சென்டர்லேருந்து அது வந்து எஃபெக்டிவ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை சேர் பண்ணுறது வந்து ஸ்டேட்டோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி தான் வந்து வைஸ் பர்சனாக வந்து இருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் வந்து ஏரோ இந்தியா 2021 வந்து பிப்ரவரி மாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பெங்களூரில் சரியா. ஸோ பெங்களூரில் நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனாவது எடிஷன் கேட்கலாம், 13வது எடிஷன் சரியா. ஸோ 13வது எடிஷன், ஸோ ஏரோ இந்தியா வந்து 13வது எடிஷன் பெங்களூரு ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஹரியானாவோட ரெராபில் சரியா, ரெராபில்ல வந்து 1% வந்து லிமிட் வந்து எதுலன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டீல்ஸ் ப்ரோக்கரேஜில் வந்து 1% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட் சொல்லியிருக்காங்க சரியா. ப்ராப்பர்ட்டி டீல்ஸில் ப்ரோக்கரேஜோட லிமிட் வந்து ரெராவில் வந்து 1% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஹரியானா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஐடி பாம்பே வந்து அவங்களோட செல்ஃப் ஹெல்ப் வெப்சைட்டுன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, பந்து சரியா. ஸோ பந்து சரியா, பாம் எப்படி இருக்கும், பாம் வந்து பம் பந்து மாதிரி இருக்குது பாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் சரியா. ஆட்டோ பாம்லாம் இப்போ இருக்கும் பந்து மாதிரி இருக்கும், ஸோ நல்லா உருண்டையாக பந்து மாதிரி இருக்கும்னு ஞாபகம் சரியா, பந்து சரியா. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன், ஸோ அவர் தான் வந்து இதை வந்து அன்வெயில் பண்ணியிருக்காராம் சரியா. சரி, இந்த ப்ராஜெக்ட் பந்துவை ஃபஸ்ட்டு யார் இனிஷியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தா, எந்த அலுமினி சரியா, அவன் எந்த இயர் அலுமினின்னு பார்த்தோம்னா 1992 இருக்கக்கூடிய அலுமினிஸ்டாக வந்து அதை வந்து இனாக்ரேட் அதாவது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த நியூஸ், நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம படித்தது தான் ஆல்ரெடி, செப்டம்பரில் அக்டோபர்லேயே படிச்சிருப்போம் சரியா. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு சீப்ளைன் சர்வீஸ் வந்து குஜராத்தில் வரப்போதாக படித்தோம். ஸோ எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தா, கேவடியாவில் இருந்து சபர்மதி அதாவது அகமதாபாத்துக்கு சரியா, கேவடியா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அகமதாபாத் சரியா, ஸோ சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை பேர் பார்த்தோம்னா, 19 சீட்டட் பிளைனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எந்த ஏரோஸ்பேஸ் ஏரோலைன்ஸ் பார்த்தா, ஸ்பைஸ் ஜெட்டு சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு டயர் பார்க்குன்னு சொல்லி ஒன்று வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து கொண்டு வராங்க, டயர் பார்க் சரியா. ஸோ டயர்லாம் வந்து வேஸ்ட்டு, ரொம்ப வேஸ்ட்டு, ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, வண்டிக்கு பைக்குக்கெலாம் டயர் வாங்கினோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க சரியா. ஸோ டயர் பார்க் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவில் இருக்கான் சரியா. ஸோ வைக்க போகிறாங்க சரியா. ஸோ அடுத்து ஆபிச்சுரிஸ் பார்த்தோன்னா, துறைக்கண்ணு அப்படிங்கிறது பார்த்தோன்னா TNஓட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஸோ TNங்கிறது நம்ம ஈஸியாக ஆச்சோம் துறைக்கண்ணு சரியா. ஸோ சரியா, ஸோ இது எப்படி ஞாபகம்னா, அது பேரே வந்து தமிழ்நாடு பேர் தான், தமிழன் பேர் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்ணு சாப்பிட்டியாடா தூங்குனியாடா
என்ன கண்ணு என்ன செய்கிற கண்ணு வாய்க்கு வாய்க்கு வார்த்தைக்கு வார்த்தை வந்து கண்ணு கண்ணுன்னு பேசுவாங்க சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்து வந்து தாமஸ் சீன் கொனரி. ஸோ இவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்கர் வின்னர் சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் ரொம்ப சீனாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சீன் ஸோ அதேமாதிரி தமாஷாவும் இருக்கும். சீனுங்கிறது எஸ்இஏன் இருக்குல்ல, ஸோ அது. ஸோ தமாஷுங்கிறது தாமஸ் சரியா. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் ரொம்ப தமாஷாக இருக்கும், ரொம்ப சீனாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பேண்டிமோனியம் சரியா. ஸோ பேண்டிமோனியம் த கிரேட் இண்டியன் பேங்கிங் ட்ராஜடி சரியா. ஸோ இது ஆத்தர் பண்ணது யாருன்னா டமால் பந்தியோபதே சரியா. ஸோ இன் பேங்கிங் ட்ராஜடின்னு பார்த்தோன்னா பேங்கிங் ட்ராஜடி வந்து ரொம்ப டமால் டமால்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. ஸோ டமால் டமால்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அடுத்து வந்து டில் வி வின் புக் ஆன் கோவிட் 19. ஸோ எய்ம்ஸோட டேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் வந்து கோ ஆத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ எய்ம்ஸ் டேரக்டர் வந்து ஐஏ இது அவர் பேர் என்னென்னா ரந்தீப் குலிரியா சரியா. ரந்தீப் குலிரியா, இன்னொருத்தர் வந்து சந்திரகாந்த் லகாரியா. குலேரியா லகாரியா சரியா. ஸோ குலேரியா லகாரியா மேலே ஒரு டேரக்டர் வந்து சீனியர் டேரக்டர் வந்து அவார்டு வாங்கினார்ல. ஸோ லேகியா, ஸோ லேகியா லேகியம் வைத்ததுனால அவார்டு. ஸோ தினமும் லேகியம் வைக்கிறாரு தினேஷ் படித்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் சரியா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோம்னா வேர்ல்டு வீகன் டே சரியா. ஸோ அக்டோபர் ஒன்றையும் நவம்பர் ஒன்றையும் ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ அக்டோபர் ஒன்று வந்து வெஜிடேரியன் டே, நவம்பர் ஒன்று வந்து வீகன் டே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கும் குளோபல் வீகன் எக்ஸ்போ வந்து நடக்க போதான். ஸோ இந்த டேவை வந்து மூட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா லூயிஸ் வலிஸ் சரியா. லூயிஸ் வலிஸ். ஸோ வேகமாக ஓடணுன்னா வேகம் வேகன். ஸோ வேகமாக ஓடணுன்னா வலிக்கும் வள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வலின்னு இருக்குல்ல, ஸோ வலிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேகன் சொசைட்டி தான் வந்து இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடய அனிவர்சரி சரியா, ஃபவுண்டிங் டே வந்து பண்ணுறாங்க 1944 சரியா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா யூகேல இருக்கான் ஓகேவா. ஸோ அடுத்து கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டே வந்து நவம்பர் 2. இதே மாதிரி ஒரு டே வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டேன்னு வரும், அது ஜூலை 2 சரியா. ஸோ ஜூலை 2 வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்னா அது ஜூலை 2. ஸோ கிரைம்ஸ் ஜேர்னலிஸ்ட்னா அது வந்து நவம்பர் 2 சரியா. ஸோ ரெண்டே ரிலேட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ கிரைம் ஜேர்னலிஸ்ட்னா நவம்பர் 2, ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்னா வந்து அது வந்து ஜூலை 2 ஓகேவா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் கொஸ்டினே இன்னைக்கு கேட்கல ஆக்சுவலாக சரியா. ஸோ அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி ஓகேவா.